ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிளம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க, பாலிடெக்னிக் காலேஜில் வந்து லெக்சர் போஸ்டிங்காக இப்போது டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப நாளாக ரொம்ப அவளோட காத்துட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, சில ரீசனால் அது கேன்சல் ஆகிடுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வருதுங்க அப்படின்னு சொல்லி இப்போது வந்துச்சுங்க, சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டே இருப்பாங்க, பாலிடெக்னிக் என்னங்க ஆச்சு, எப்போங்க வரும் அப்படின்னு. ஸோ ஒரு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம், ஸோ பாலிடெக்னிக் வந்து லெக்சருக்காக நோட்டிஃபிகேஷன் விட்டாச்சுங்க, சரிங்களா? ஸோ அது வந்து எக்ஸாம் டேட் எப்போது அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை, சரிங்களா? அதாவது அப்ளை பண்ணுற டேட்டு, க்ளோசிங் டேட்டு, எக்ஸாம் டேட் இது எந்த தகவல் சொல்லலை. பட் ரிமைனிங் எல்லாமே நோட்டிஃபிகேஷனை விட்டாங்க, சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் லெக்சர் போஸ்டிங்கோட பிடி, அதாவது நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபாக விட்டுருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 பேஜஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நான் பொறுமையாக சொல்லிட்டு இருக்க முடியாது, சொன்னாலும் நீங்கள் போர் ஆகிடுவீங்க, சரிங்களா? ஸோ அதனால் முக்கியமான கண்டென்ட் மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேங்க. அதாவது ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னாக்கா முக்கியமானது நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க, ஸோ அதை மட்டும் அப்படியே ரேண்டமாக சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து பாலிடெக்னிக் லெக்சரருக்காக, சரிங்களா, அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக வந்து டிஆர்பியோடைய அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஒரு 34 பேஜஸ் வருது. ஸோ பொறுமையாக மொத்தத்தையும் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இப்போத்துக்கு லிங்க் இன்னும் ஓப்பன் ஆகலை, சரிங்களா? அதாவது எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ க்ளோசிங், எப்போ வந்து அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பனிங் டேட் க்ளோசிங் டேட்டு எதுவுமே சொல்லலை, எக்ஸாம் டேட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலைங்க, சரிங்களா? ஸோ அனௌன்ஸ்டு வில் பி லேட்டர் ஷார்ட்லிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? பட் ஆனால் வேறு விஷயங்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்துக்கங்க. சரி, ஓகேங்க, பாருங்கள். ஓகே, நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பாருங்களேன். லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் அண்ட் ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தோ இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 56 ப்ளஸ்ஸுங்க, ஓகேங்களா? 56,000, அதாவது 56,000 ப்ளஸில் வருதுங்க. ஸோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 1060 வருது, ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு சார் 27/11, ஸோ இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. பட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ வில் பி அனௌன்ஸ்டு லே ஷார்ட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி அப்ளை பண்ணுறது, ஸோ லாஸ்ட் டேட்டு, ஸோ எக்ஸாமினேஷன் வந்து டேட்டு, ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டேட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தாங்க, சரிங்களா? ஆன்லைன் எக்ஸாம் தான் பண்ணியிருக்கு, ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1060 இருக்குங்க. ஸோ அது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ், ஸோ முன்னாடி இது ஒரு 2 இருந்திருக்கு, ஸோ கரண்ட் ஒரு 1050, ஸோ டோட்டலாக வந்து 1060 இருக்குங்க. ஸோ அதேமாதிரி வந்து சப்ஜெக்ட் வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது சப்ஜெக்ட் வைஸாவோ ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் அப்படின்னு தனியாக கொடுத்துருக்காங்க, கரண்ட் வேக்கன்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கரண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1058, ஸோ பழசு 2 தான் இருக்குது, சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அந்த டேப்லெட்டை பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மேஜர் ஒரு 88 பேர், ஸோ மேக்ஸ் வந்து 88, ஃபிசிக்ஸ் ஒரு 83, கெமிஸ்ட்ரி ஒரு 84 இருக்குங்க, சரிங்களா? ஸோ மற்றதெல்லாம் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்க்கு வந்து எவ்வளோங்க இருக்குது, ஓகேங்க, 135 இருக்குது. சரி, ஓகேங்க. ஸோ ஒவ்வொரு உங்களுடைய சப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி வைஸாக அவங்க சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ எவ்வளோ ஜென்ரல் கோட்டா, பிசி, பிசிஎம் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கோட்டா இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதாவது என்னென்ன கேஸ்ட்டுக்கு, ஸோ என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது பிரித்து அந்த டேலர் கலத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி வந்து இந்த ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி வேறு என்ன இருக்குங்க, சரிங்க, இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்க, ஏன்னா இப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்ருக்கேன். ஸோ டைரெக்டாகவே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கனால நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி ரிசர்வேஷன்ஸ்லாம், ரூல் ஆஃப் ரிசர்வேஷன், யார் யாருக்கு ரிசர்வேஷன் இருக்குது, ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, தமிழ் மீடியத்தை கூட இருக்குங்க, தமிழ் மீடியத்துக்கு 20% இருக்குது. ஸோ உமன் ரிசர்வேஷன் ஒரு 30% அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு ஒரு 20% இருக்குது. ஸோ இதேமாதிரி டிசபிலிட்டி அவங்களுக்கு ஒரு 4% இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யார் யாருக்கு வந்து ஸோ ரிசர்வேஷன் கோட்டா இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கோங்க.
ஏஜ் லிமிட், ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்க வந்து ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 57 கொடுத்துருக்காங்க. அதாவது அப்படின்னா ஏஜ் லிமிட் இல்லைங்க சரிங்களா. ஸோ அதாவது 57 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஏஜ் லிமிட் ஒன்றும் இல்லை சரிங்களா. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 57 சொல்லி, அதாவது 57 முடியக்கூடாது, அதாவது முடிஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 57 அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி வருதுங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெக்சர் இன் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ஓகேங்க. ஸோ இந்த குவாலிஃபை அதாவது எஜுகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதாவது வந்து இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுலர் இன் டிகிரி அப்படின்னு இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அதேமாதிரி லெக்சர் இன் நான் டெக்னிக்கல் அதாவது நான் டெக்னிக்கல்றேன், லெக்சரர் இன் நான் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெக்சரர் இன் இன்ஜினியரிங் சப்ஜெக்டாக இருந்தால் ஸோ அவங்கள வந்து பேச்சுலர் டிகிரி சரிங்களா, அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர். ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த பிஇ முடிச்சவங்க போட்டலாங்கிற மாதிரி. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர் டிகிரி இன் தி அப்ராப்ரியேட் பிரான்ச் ஆஃப் தி இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் ப்ரொவைடட் ஓகேங்க. அதாவது வந்து லெக்சரர் இன் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்காக இருந்துச்சுன்னா ஸோ அவங்க வந்து ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து லெக்சரர் நான் இன்ஜினியரிங் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும், மாஸ்டர் டிகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் மெயினாக தானேங்க ஓகேங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொன்று இது மாஸ்டர் பிஎட்டு டிகிரி இருக்காங்க, பேச்சுலர் டிகிரி இன் அப்ராப்ரியேட் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் வித் நாட் லெஸ் தென் தி 60% ஆஃப் மார்க் ஆர் ஈக்குவலண்ட் வில் நாட் லெஸ் தென். ஸோ அப்படின்னாக்கா வந்து 60% கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுலர் டிகிரி ஸோ அவங்க வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் இவங்க வந்து வித்து நாட் லெஸ் தென் 60%னா 60% குறையாமல் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. வித் நாட் லெஸ் தென் 60% ஆஃப் மார்க்ஸு ஆர் ஈக்குவலண்ட் அப்படின்னா 60% கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதேமாரி ப்ரொவைடு தட் இஃப் தி கேண்டிடேட் ஹேஸ் ஏ மாஸ்டர் டிகிரி இன் தி அப்ராப்ரியேட் பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் தி கேண்டிடேட் சுட்டு பொசஸ் ஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆர் ஈக்குவலண்ட் இன் தி ஓகேங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும். ஸோ யூஜி டிகிரி இருந்தாலும் சரி இன்ஜினியரிங் பிஜி இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸே கேட்டிருக்காங்க சரிங்களா ஓகே. ஸோ அதேமாதிரி வந்து நான் இன்ஜினியரிங்காக இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் மாஸ்டர் டிகிரியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா ஓகேங்க. ஸோ வேறு என்ன இருக்குது முக்கியமானது அப்படின்னு கூட பார்த்துட்டு போயிடலாம். ஈக்யூவலண்ட் சப்ஜெக்ட் என்னது ஈக்யூவலண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு கூட பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே ஓகேங்க. இது என்னென்னா நான் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட். ஸோ அதாவது இந்த சப்ஜெக்ட் ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து கெமிஸ்ட்ரி அப்படின்னாக்கா ஸோ கெமிஸ்ட்ரினாக்கா ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட். ஸோ சில பேர் வந்து எம்எஸ்சி அப்ளைடு கெமிஸ்ட்ரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ எந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தாங்கன்னா சரிங்களா கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டுக்கு ஈக்குவலன்ங்கிற மாதிரிங்க சரி. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாவது பாருங்களேன், இப்போ கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அப்படின்னா அவங்க வந்து எம்எஸ்சி அப்ளைடு கெமிஸ்ட்ரி அண்ணா யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தாங்கன்னா அது கெமிஸ்ட்ரி ஈக்குவல். ஸோ அதனால் ஈக்குவலண்ட் வந்து சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது என்ன கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகே. ஏன்னா டேரெக்டாக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. இப்போ 21வது பாருங்களேன், காமர்ஸ் அப்படின்னா வேறு யாராவது வந்து எம்காமில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பண்ணியிருப்பாங்க, அதாவது பாரதியார் யூனிவர்சிட்டியில் பண்ணியிருந்தால் அது காமர்ஸ் ஈக்குவலண்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஈக்குவலண்ட்டு டிகிரிஸை பற்றி சொல்லியிருக்காங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே. வேறு என்ன இருக்குது இம்பார்ட்டன்னு ஒரு நிமிஷங்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ மேக்ஸ்லேயும் பாருங்களா எவ்வளோ இருக்குது பாருங்கள் மேக்ஸில் சரிங்களா. ஸோ இது எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த ஈக்குவலண்ட் சப்ஜெக்ட் என்னங்கிறது சொல்லியிருக்காங்க சரி ஓகேங்க. அப்புறம் பாருங்களேன் ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிடுங்க. டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து www.trb.tn.nac.in இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் அதாவது அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி அங்கே வந்து இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா வேலிட்டான இமெயில் ஐடியும் மொபைலும் கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஏன்னாக்கா ஏதாவது வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் இங்கே பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ அண்ட் இமெயில் ஐடி ஷுட் பி கெப்ட் ஆக்டிவ் ஃபார் எனி ஃபர்தர் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடியாகவும் காண்டாக்ட் நம்பர் கேட்பாங்க இல்லையா. ஸோ ஆக்டிவாக இருக்கிறத கொடுக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஏதாவது வந்து நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து கால் எல்லாம் பண்ணி சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ மெயிலையோ உங்கள் மெசேஜோ வரும். ஸோ அதனால் அதை சொல்லியிருக்காங்க சரிங்களா ஓகே. வேறு என்ன பாருங்களேன் வேக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே ஆல் மோஸ்ட் அப்ளைடு ஃபார் தி சப்ஜெக்ட் அப்ளைடு ஓகே.
no modification will be allowed after the last date specified for the applying through online. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கு பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து மாடிஃபிகேஷன் எல்லாம் அலோடு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, வேறு ஒன்றும் கிடையாது, இங்கே ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, வேறு என்ன இருக்குது. ஸோ இஃப் தி கேண்டிடேட் வில்லிங் அப்ளோ மோர் தென் ஒன் சப்ஜெக்ட் அப்படி இருந்தால், சரிங்களா, அப்படி இருந்தால் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா ஷெல் பி சப்மிட்டட் த்ரூ தி ஆன்லைன் மோட், யூஸ் தி செப்பரேட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ஃபார் ஈச் அப்ளிகேஷன். ஸோ ஒன்றுக்கு மேலே சப்ஜெக்ட் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் ஸோ அவங்க வந்து தனியாக அப்ளிகேஷன் போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெயில் ஐடி காண்டாக்ட் நம்பரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே செப்பரேட் மெயில் ஐடி காண்டாக்ட் நம்பரை கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுதான், இது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னாக்கா 600 ரூபாங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி. ஸோ அதே மாதிரி வந்து பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட் இருக்காங்களே அவங்களுக்கு 300 ரூபாங்க. சரிங்களா, மற்றவங்களுக்குலாம் 600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நெட் பேங்கிங் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதேமாதிரி வந்து ஆஃப்லைன் ஆஃப் பேமெண்ட் இஃப் எனி ஃபார்ம் சச் எ டிமாண்ட் ட்ராஃப்ட் போஸ்டல் ஆர்டர் வில் நாட் பி அக்செப்ட். ஆ ஓகேங்க, அதாவது ஆஃப்லைன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது பேமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நெட் பேங்கிங்கோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்டு சரிங்களா, அதில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 mark கொஸ்டின் ஒரு 100, 2 mark கொஸ்டின் வந்து ஒரு 40. சரிங்களா, 2 mark கொஸ்டின் 40னாக்கா டோட்டலாக 80 வரும். ஸோ ஜென்ரல் நாலேஜ் 1 mark கொஸ்டின் ஒரு 10. ஸோ டோட்டலாக 150 mark, 150 மேக்ஸிமம் வந்து 190. ஆமாங்க, அதாவது பாருங்கள் மெயின் சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 mark கொஸ்டின் ஒரு 100 வருங்க. ஸோ அதுக்கு 100 mark, 2 mark கொஸ்டின் ஒரு 40 வரும். ஸோ அதில் வந்து 40 ரெண்டால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 80. ஸோ ஜென்ரல் நாலேஜில் ஒரு 1 mark கொஸ்டின் வந்து ஒரு 10 கேட்குறாங்க. ஸோ ஒரு 10 டோட்டலாக 190 வருதுங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா 150 இருக்கும், பட் மார்க்னு பார்க்கும்போது 190 எடுக்கிறாங்க அவங்க. சரிங்களா, 3 hours சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொஸ்டின் இன் தி மெயின் சப்ஜெக்ட் வில் பி ஆன் தி சப்ஜெக்ட் ஃபார் which the candidate has the applied for. Question in the main subject will be on the subject for which the candidate has applied. ஓகே, கேண்டிடேட் என்ன அப்ளை பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின், அதாவது என்ன சப்ஜெக்ட் அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி வரன்றாங்க. ஓகே, தி கொஸ்டின் பேப்பர் ஃபார் தி ஆல் சப்ஜெக்ட் வில் பி அப்ஜெக்டிவ் டைப். ஓகே ஓகே, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னு இன் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மல்டிபிள் சூஸ் பெஸ்ட் ஆன்சர் தான், பட் அந்த இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலபஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது யாருக்குன்னா அது கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்குங்க. சரியா, ஸோ நான் பார்த்தா டைம் ஆட் அவ்வளோதாங்க. இதுதான் கொஞ்சம் மெயினானது முக்கியமானது, வேறு எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது இருக்கான் அப்படின்னு பார்க்கலாம். வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, ஒரு நிமிஷம் இருங்க, தள்ளிகிட்டே போய் பார்க்குறேன். ஓகே, வேறு என்ன இருக்குது, வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. ஓகேங்க, இவ்வளோ தான் நினைக்கிறேன். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஓகே, தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்குங்க. சரிங்களா, அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் இந்த வேக்கண்ட்டு, ஸோ யார் யாருக்கு டோட்டல் எது முன்னாடியே பார்த்தா அன்டாப் இருக்காலும், ஸோ அவ்வளோதாங்க. பிசிஎம் சர்டிஃபிகேட் ஸோ வாங்குவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு ஆல்ரெடி இவங்களே வந்து ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. பிசிஎம், அதாவது பிசிஎம் சொல்கிறேன் பாருங்களேன், சாரி, பிஎஸ்டிஎம், ஸோ தமிழ் மீடியம்காக சர்டிஃபிகேட் வாங்குறது ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்க்கு ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன, அவ்வளோதாங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுச்சேன் நான். ஓகேங்க, ஸோ பாலிடெக்னிக் வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து நீங்கள் டிஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு ஸோ இந்த PDF-ஐ டவுன்லோட் பண்ணி பொறுமையாக நீங்கள் படித்து பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்டு. பட் அப்ளை பண்ணதுக்கு இன்னும் லிங்க் ஓப்பன் ஆகலை. ஸோ எப்போ அப்ளை பண்ணணுங்கிறது இன்னும் சொல்லலைங்க, லேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட், எக்ஸாம் டேட் எந்த விஷயமும் சொல்லலை. பட் நோட்டீஸ்னால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கால்ஃபர் பண்ணவுடனே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். கால்ஃபர் என்ன, நோட்டீஷனை விட்டாச்சு, கால்ஃபர் பண்ணியாச்சு, பட் அந்த லிங்க் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்டுங்க, டேக் கேர்.